Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு நாட்டில் ஒரு பெரிய சுல்தான் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர், மக்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர், நீதி நேர்மை எல்லாமே தவறாமல் கரெக்டாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கிற ஒரு அற்புதமான நல்ல சுல்தான். அவர் ஒரு சமயம் உணவு சாப்பிட்டுட்ருக்கிறார். எப்படி சாப்பிட்றார் அப்படின்னா, ஒரு பெரிய சுல்தான் சாப்பிட்றாருன்னா அவரை சுற்றி நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க இல்லையா? இல்லை, இவர் ஒரே ஒருத்தரோட தான் உட்காந்து உணவு சாப்பிட்டுட்ருக்கிறார். அந்த ஒருத்தர் இவருக்கு ரொம்ப பிடித்தமான, இவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பிரபு, அபுல் ஃபசல். அவர் கூட உட்காந்து அவர் உணவு அருந்திட்டிருக்கிறார். அப்போது ஒரு வெள்ளரிக்காயை எடுத்து இந்த சுல்தான் அவருடைய கையாலேயே தோலை சீவி அதை வந்து பாதியாக நறுக்கி ஒரு பாதியை அபுல் ஃபசல் கிட்டேயும் இன்னொரு பாதியை தானும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுல்தான் வந்து அந்த வெள்ளரிக்காயை சாப்பிட ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஒரே கசப்பு, ஊரில் இருக்கிற அத்தனை கசப்பும் அந்த காயில் தான் இருக்கிற மாதிரியான அப்படி ஒரு கசப்பு. சுல்தானால் அதுக்கு மேலே ஒரு அடுத்த கடி கூட கடிக்க முடியல. ஏன் கடித்த அந்த காய் வாய்க்குள்ளே இருக்கிறத கூட மெல்ல முடியல. ஆனால் அபுல் ஃபசலுக்கு இப்படி ஒரு காயை நாம் கொடுத்துட்டோமே, பாவம் அவர் என்ன கஷ்டப்படுறாரோன்னு சொல்லி அவர் முகத்தை பார்த்தா அவர் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் கூட கசப்போட சுவடே தெரியாத மாதிரி அதை அழகாக கரு முறுக்குன்னு அந்த வெள்ளரிக்காயை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். சுல்தானுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு குழப்பமும் வருது. ஒருவேளை நம்ம பாதியில் மட்டும்தான் கசப்பு இருக்கோ, அபுல்லோட பாதியில் வந்து கசப்பு இல்லையோ, கசப்பு கம்மியாக இருக்கோ அப்படின்னு இவர் யோசிச்சுக்கிட்டே, என்ன அபுல், உனக்கு நான் கொடுத்த வெள்ளரிக்காய் கசக்கலையா? எனக்கு வந்து எக்கச்சக்கமாக கசக்குதே, அடுத்த வாய் கூட என்னால் மெல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமாக கசக்குது. நீ என்ன இதை இவ்வளோ அழகாக ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, கசப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அபுல் சொல்கிறாரு, கசக்குது, கண்டிப்பாக கசக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி ஊர்பட்ட கசப்பு இருக்குது. அப்புறம் என்ன, அதை துப்பிட வேண்டியதானே, ஏன் அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்ற அப்படின்னு சுல்தான் கேட்குறார். அதுக்கு அபுல் சொல்கிறாரு, என்ன சுல்தான், நீங்கள் என்ன பாட்ஷா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க? நீங்கள் எனக்கு எவ்வளவோ அற்புதமான அதி ருசி மிக்க உணவுகளை உங்கள் கையாலேயே கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு வெள்ளரிக்காய் கசப்பாக கொடுத்துட்டீங்க, அதுக்காக அதையெல்லாம் ரசித்து சுவைச்சு வயிறு புடைக்க மனம் நிறைய நான் சாப்பிட்டேனே, இந்த ஒரு வெள்ளரிக்காய் கசக்குதுன்னு அதை நான் உங்கள் முகத்துக்கு நேராக துப்பினேன்னா உங்கள் மனசு கஷ்டப்படாதா? அதை விட எவ்வளவோ இனிப்புகளையும் எவ்வளவோ சுவை மிகுந்த அன்னங்களையும் உணவுகளையும் நான் சாப்பிட்ட இந்த வாய்க்கு ஒரு நாள் கசப்பான ஒரு விஷயத்தை சாப்பிட்டாதான் என்ன, நீங்கள் தெரிஞ்சா கொடுத்தீங்க நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு எனக்கு அதை சந்தோஷமா ஒரு அன்போட உள்ளன்போடு அதை கொடுத்தீங்க, அதை போய் நான் வந்து துப்பி கசக்குது அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? உங்கள் கையால் கொடுக்குற சந்தோஷத்தை நான் எப்படி வாங்கிக்கிறேனோ அதே மாதிரி தான் இதையும் சந்தோஷமாக நினச்சி நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அற்புதமான பதிலை கேட்டு சுல்தானுக்கு அவர் கையில் இருந்த வெள்ளரிக்காவோட கசப்பு கம்மியாக தெரியுது. என்ன திடீர்னு வெள்ளரிக்காய் கசப்பு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த சுல்தான் தான் கடவுள், நாம தான் அபுல் ஃபசல். நமக்கு எவ்வளவோ அற்புதமான அழகழகான சூப்பரான விஷயங்களை அருள் பாலிச்சிருக்கிற கடவுள் எப்பவோ எங்கேயோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தா இல்லை ஒரு துன்பத்தை கொடுத்தா உடனே, கடவுளே உனக்கு கண் இல்லையா, உனக்கு அது இல்லையா, உனக்கு இப்படி இல்லையா, நான் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னமோ நாம் கஷ்டப்படுறதுக்காகவே பிறந்த மாதிரியும் நம்மளை கஷ்டப்படுத்துறதே கடவுளுக்கு வேலைங்கிற மாதிரியும் என்ன ஒரு புலம்பு புலம்புறோம். நாம் ஒரு விஷயத்தை நாம் சுத்தமாக மறந்துடுறோம். எல்லாவற்றையும் படைத்தது மனுவுக்காக, மனு மனிதன், மனுவை படைத்தது தன்னை வணங்குவதற்காக. தன்னைனா தன்னைத்தானேவா,
இறைவனை வணங்குவதற்காக. அதை நாம் மறந்துடுறோமே. அந்த இறைவன்கிட்டையும் போய் நாம் இப்போ வியாபாரம் தானே பேசுகிறோம். உள்ளன்போட உண்மையான நம்பிக்கையோட சந்தோஷத்தோட எதையும் எதிர்பார்க்காம அவர் கொடுக்குற எல்லாத்தையும் அனுபவித்து அவருடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் பிறவி பயன். மற்றது எல்லாம் வந்து பிறவி பயன் கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி, இறைவன் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான். நாம தான் அவர்கிட்டேருந்து பல விஷயங்களை எதிர்பார்க்குறோம். அவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை நம்மளால் கொடுக்க முடியலை. அவர் எதிர்பார்க்கறது உள்ளன்போடு உண்மையான பக்தியோடு உண்மையான நம்பிக்கையோடு இத்தனையும் அந்த இறைவனுக்கு நாம் கொடுத்துட்டா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற கஷ்டங்கள் பனி போல விலகிடும். சூரியன் பிரகாசமாக நம்ம வாழ்க்கையில் ஜொலிக்கிற மாதிரி கண்டிப்பாக சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில் ஜொலிக்கும். இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.